வாசகசாலையினுடைய கவிதை இரவு 14வது நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய கவிதை இரவு நிகழ்வில் நான் உங்களுடன் அருந்தமொழி யாழினி. இன்றைக்கி இன்றைய கவிதை இரவில் தேவதேவனுடைய கவிதைகளை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல தேவதேவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிச்சுமணி கைவல்யம் அப்படின்ற இயற்பெயரோட அவர் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். தேவதேவன் அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுத ஆரம்பித்து அவருடைய நிறைய கவிதைகள் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்ததாக தான் இருக்குது. இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நாகரிகம் அல்லது ஒரு நவீன உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க உலகத்தில் எதுக்கு ஓடுறோம், எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ உழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் ஓடிட்டுருக்கிற இந்த சூழலில் கொஞ்ச நேரம் நின்று சொல்லப்போனால் ரசிக்கிறது கூட நமக்கு வந்து நேரம் இல்லாமல் ரசிக்கிறதுக்கான தன்மையை இழந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாமே கொஞ்சம் நேரம் நம்மளை நிறுத்தி இது நம்ம சுற்றி இருக்கிற சில விஷயங்களை, அழகான விஷயங்களை நம்மளை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கவிதைகளாக வந்து தேவதேவனுடைய கவிதைகள் இருக்குது. பெரும்பாலான கவிதைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்து இயற்கை மூலமாக வந்து மனிதர்கள்கிட்ட பேசுகிற கவிதைகளாக தான் இருக்குது. நம்ம வந்து இயற்கைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற அளவு நம்மளை ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். அப்படியான ஒரு கவிதைகள் தான் அதில் இருக்குது. இன்றைக்கி எனக்கு அவருடைய கவிதைகளை பிடித்த சில கவிதைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். முதல் கவிதை, ஷம்லா குன்றில் ஒரு சூரியோதயம் அப்படிங்கிறது ஒரு அந்த கவிதையினுடைய தலைப்பு. நான் அந்த கவிதையை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஷம்லா குன்றில் ஒரு சூரியோதயம். தன்னந்தடி தன்னந்தனியே ஓடி வந்து நான் அந்த இடத்தை காண விழைவேன் சூரியன் உதித்துவிடும் முன்னே. ஆனால் அந்தோ நான் அங்கே வந்த உடனேயே சூரியன் உதித்து விடுகிறது. சூரியன் வரும் முன்னே வந்துவிடும் அதன் மெல்லொளியில் இருளும் குளிரும் கூட இதமாயிருந்தது. பருவமுட்டின் ஊசி நுனியை உள் நின்று மோதியது பிரபஞ்ச விரிவின் பெருக்கு. பருவமுட்டின் ஊசி நுனியை உள் நின்று மோதியது பிரபஞ்ச விரிவின் பெருக்கு. குன்றை நேசித்தபடியே அதை பிளந்து கொண்டிருந்தது மரம். அந்த பிளவில் தம் பீட தமைத்தன பறவைகள். குன்றை நேசித்தபடியே அதை குடைந்தேன் நான். குன்றை நேசித்தபடியே என் கவிதைகளை அதன் மீது கிறுக்கினேன் நான். ஓ ஷம்லா குன்றே, காலை உணவை கைவிட்டுவிட்டு உலாவுகிறேன். அடிவானில் என் பசியைப் போல் உதித்து ஏறிக்கொண்டிருக்கும் சூரியன் முன் என்னை புசி என்னும் ஒரு அற்புத உணவாய் நான் நின்றேன். ஓ ஷம்லா குன்றே, இனி இங்கிருந்து வேறெங்கும் நகர விரும்பும் வேட்கை எனும் சக்தியற்று கிடக்கும் ஒரு பெரும் ஏரி நான். இனி இங்கிருந்து வேறெங்கும் நகர விரும்பும் வேட்கை எனும் சக்தியற்று கிடக்கும் ஒரு பெரும் ஏரி நான். சூரிய ஒளியின் தீவிரத்தை எதிர்கொண்டு எண்ணிலிருந்து உயிர் தெழும் நீராவி அல்லவோ என் கவிதை. ஏதோ ஒரு கோணத்தில் சூரியனாய் தகதகத்து எரியும் சூரியனின் உன்னிப்பான பார்வையில் பளிங்கு ஏரியில் பளீரென துளங்கியது படிந்துள்ள அனைத்தும். சூரியனாய் தகதகத்து எரியும் சூரியனின் உன்னிப்பான பார்வையில் பளிங்கு ஏரியில் பளீரென துளங்கியது படிந்துள்ள அனைத்தும். இது வந்து இந்த கவிதையை பார்க்கும்போது ஒரு அவர் வந்து அந்த சூரியோதயத்தை பற்றின ஒரு கவிதையை அந்த இடத்துல இருந்து அவர் பார்த்த அந்த ஒரு விஷயத்தை வந்து சிலாகிச்சு எழுதுகிற ஒரு கவிதையாக அது இருக்குது. அதுவும் எனக்கு இதில் பிடிச்ச வரிகள் அப்படின்னா, அந்த பருவமொட்டின் ஊசி நுனியை உள்ளின்று மோதியது பிரபஞ்ச விரிவின் பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு வரிகளும் வாசிக்கும்போது அந்த சூரிய உதயத்து அந்த உதயம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளாக இல்லை ஒரு கவிஞனுக்குள்ளாகவே வந்து இயற்கையாக எப்படியான ஒரு எண்ணத்தை வந்து அவனுக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து அந்த ஒரு அதனுடைய ஒரு இயற்கையினுடைய ஒரு முழுமையான அழகை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக அது வந்து அமையுது. அடுத்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கவிதை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கவிதைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து விதைகள் பற்றி விதைகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அந்த விதைகளுக்குள்ளாக ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்வியலை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு கவிதை அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த கவிதையை. அந்த கவிதையினுடைய தலைப்பு, பறவைகள் எச்சமிட்டிருந்த பறவைகள் எச்சமிட்டிருந்த விதைகள்.
ஒரு நாள் என் மாடி எங்கும் பறவைகள் எச்சமிட்டிருந்த விதைகள். என்ன விதைகள் அவை என்று தெரிந்தாலும் பெயர் தெரிவதில்லை அவற்றை நான் உரைப்பதற்கு. அனைத்தையும் சேகரித்து கீழே வந்தேன். மனைவியிடம் ஒன்று, குழந்தையிடம் ஒன்று, வந்த நண்பர்களிடமெல்லாம் ஒன்று ஒன்று. அன்றாடம் நான் சந்தித்த ஒவ்வொரு இடமும் மறக்காமல் ஒவ்வொன்று ஆர்வமாய் கொடுத்து வந்தேன். ஒருவர் அதை என் கண் முன்னே வாயில் போட்டுரைத்து நன்றாயிருக்குதென்றார். இன்னொருவர், நேற்று நீங்கள் தந்த பருப்பை சுட்டு தின்றோம், ரொம்ப அருமை, ஒரு கிலோ வேண்டும் என வீட்டிற்கு வந்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் மாடிக்கு சென்று நான் சேகரித்து வந்தேன் நிறைய விதைகள். விரிந்த பரப்பிற்கு தாங்கள் சொந்தம் என்று என்னை ஏய்த்து வாங்கி சென்றார். வருத்தும் அவித்தும் தின்றுவிட்டதறிந்தேன். எனக்கு என் வீடு போக எஞ்சியிருந்த சிறு இடத்தில் ஊன்றியிருந்த ஒரு விதை தவிர நான் சேகரித்தவை ஏதும் பயனற்றதாய் தெரியவில்லை. நான் சேகரித்தவை ஏதும் பயனுற்றதாய் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இந்த கவிதையை நம்ம வாசிக்கும்போது இந்த மனிதர்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுது, மனிதர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து மனிதர்கள் வந்து வெறுமனே வெறும் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்களே தவிர எதையும் வந்து திருப்பி தடுற மாதிரியான ஒரு மனது அவர்கிட்ட இல்லை, அவங்களுடைய குணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கவிதையை வந்து எனக்கு சொல்ல தோணுச்சு. ஏன்னா இயற்கைக்கிட்ட நம்ம வந்து நிறைய வாங்கிக்கிறோம், இயற்கை வந்து கொஞ்சமும் சளைக்காமல் நமக்கு எல்லாத்தையுமே திருப்பி தந்துட்டுருக்கு. ஆனால் மனிதர்கள் அப்படியாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கவிதை சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முழுமை இதில் வந்து அவங்க சொல்கிறது அந்த ரெண்டு கான்வர்சேஷன், நீங்கள் ரெண்டு பேரால் இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த வரிகளை மட்டும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை கூட எதுக்காக நம்ம வாங்குகிறோம் இல்லை அதனுடைய முக்கியத்துவத்தை கூட உணராமல் அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க திரும்ப கொடுக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்கள் அதில் எனக்கு தோணுது. அதே போல் அந்த கடைசி வரி வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்பவே பிடிச்ச ஒரு வரியாக மாறிடுச்சு. நான் சேகரித்தவை ஏதும் பயனுற்றதாய் தெரியவில்லை, அதாவது எனக்கு என் வீடு போக எஞ்சிருந்த சிறிடத்தில் ஊன்றியிருந்த ஒரு விதை தவிர நான் சேகரித்தவை ஏதும் பயனுற்றதாய் தெரியவில்லை அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து நிஜமாகவே நம்ம இந்த இயற்கை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வரிகளாக அது வந்து மாறியிருக்கு. அடுத்து இன்னொரு ஒரு கவிதையை நான் படிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு அன்பின் முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பின் முத்தம். பார்த்திருக்கிறாயா பாலை நடுவே ஒரு கடலை? அங்கே உள்ளங்கைகளின் பாதுகாப்பில் வரும் சுடராக ஒரு குடம் தண்ணீரை ஏந்தியபடி அலைகளிலே அசைந்து வரும் படகை. அங்கே உள்ளங்கைகளின் பாதுகாப்பில் வரும் சுடராக ஒரு குடம் தண்ணீரை ஏந்தியபடி அலைகளிலே அசைந்து வரும் படகை. பருகி இருக்கிறாயா பொருகும் ஒவ்வொரு துளி நீரிலும் உள்ளதாம் அன்பின் முத்தம். கலங்கியிருக்கிறாயா என்றாவது எனக்கு எனக்கு என பதறும் கைகளால் குடம் நீர் கவிழ்ந்து கடல் நீரோடு கலந்து விட்டதை கண்டு. பருகு நீர், பறவைகள், பூ, மரம், காடு, பொங்கும் குழந்தமை, எங்கே எங்கே தவிதவித்திருக்கிறாயா சூரிய அடுப்பாக மாறி இழந்ததையெல்லாம் மீட்பதற்கு. இறுதியாக உன் துயரங்களில் நின்றும் உயிர் தெழுந்திருக்கிறாயா தன்னந்தனியாய் அப்படையில் வரும் அந்த தண்ணீர் குடமாக. அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது ஒன்று தான் தோணுச்சு, அதாவது இந்த தண்ணீர், நம்ம தண்ணீரின் மீதான ஒரு என்ன சொல்கிறது, தண்ணீர் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து பேசுகிற ஒரு வரிகளாக இது வந்து எனக்கு பட்டது. தண்ணீருடைய அதாவது இயற்கையில் இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு அன்பினுடைய அடையாளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுவாக அந்த அன்பின் முத்தமாக வந்து நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அல்லது இந்த உலகத்தில் நிறைத்திருக்கிற அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் தான் எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது வந்தது.
அதில் வந்து நம்ம வந்து இன்னும் இவ்வளோ இவ்வளோ விஷயம் நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து பறவைகள் இல்லை, பூக்கள் இல்லை, மரங்கள், காடுகள், அதே போல் பொங்கும் குழந்தைமை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம மரங்களும் இல்லை, பூக்களும் இல்லை, அதே போல் குழந்தைத்தனமும் வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன சொல்கிறது, குழந்தைகள்கிட்ட இன்றைக்கி வந்து இந்த குழந்தை பேச்சு சொல்கிறது இல்லை, குழந்தைகள் அந்த கேள்வி கேட்கிற அந்த ஒரு விஷயம், குழந்தைகள் சொல்லப்போனால் குழந்தைகளாகவே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் வருது. அவங்க வந்து ரொம்பவே மெச்சூராக பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே நம்ம இழந்துட்டோம் அப்படிங்க, அது என்னைக்காச்சும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கவிதை நம்மள கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இன்னொரு ஒரு கவிதையை நான் படிக்கிறேன். இந்த கவிதையினுடைய தலைப்பு இனி இவள் உன்னுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளங்கை குழிவிலிருந்து இறக்கிவிடு இறக்கிவிடு என துடிதுடித்தன விதைகள். நாற்றங்காலில் வளர்ந்தபடி வீதி வீதி என அறற்றல். வீதிக்கு அழைத்து வந்தேன், விலங்குகள் விலங்குகள் என நடுக்கம். வேலிக்கென செலவழிக்க இயலாத ஏழை நான். முள்விளாறுகளை வெட்டி வேலி அமைக்கிறேன். காய்ந்த முள் விளாறுகளை அடுப்பெறிக்க பிடுங்கி செல்லும் ஏழைகள், அவர்களை என்ன செய்ய? நான் தான் என் வழிமுறையை மாற்றிக்கொண்டேன். விலங்குகள் முன்னங்கால்கள் தூக்கி எக்கி எழுந்து வாய் நீட்டும் அவற்றின் வாய்க்கு அகப்படாத உயரம் வரை என் வீட்டிலேயே வளர்க்கிறேன் இவளை. அன்பானவனே, இப்போது இடுப்பிற்கு மட்டும் சிறியதாய் ஒரு முள் ஆடையை அணிவித்திருக்கிறேன். பூமி குளிர மழைக்கும் உன் கரங்களில் இவளை பிடித்து கொடுத்து விட்டேன். இதுவரை இவள் என் மகளாக வளர்ந்தாள், இனி இவள் உன்னுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு விதையை வந்து நம்மால் பாதுகாக்க முடியாமல் அந்த ஒரு விதைகள் வளர்க்குறதுக்கான சூழலே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து அதுக்கான இடமோ இல்லை அதன் மீதான ஒரு ஆர்வமோ இல்லை இயற்கை மீதான ஒரு அன்போ இல்லாத ஒரு சூழலில் ரொம்பவே என்ன சொல்கிறது, யாரோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஏக்கத்தில் ஒரே ஏதோ ஒரு ஒரு இயற்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் வச்சு திரும்ப வந்து பூமிக்கிட்டேயே வந்து பாதுகாப்பாக கொடுக்குற மாதிரியான ஒரு துணி தான் எனக்கு இந்த கவிதையில் தெரிஞ்சது. அடுத்த கவிதை எனக்கு இதுவும் வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு கவிதைன்னு சொல்லலாம். அந்த கவிதை எழுதுறதுக்கான சூழல் வந்து எப்படி வருது, இல்லை ஒரு கவிஞன் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் வந்து தன்னை வந்து கவிதை எழுதுறதுக்காக வந்து அவனை தயார்படுத்திக்கிறான், அல்லது இந்த இயற்கை ஒரு கவிஞனுக்கு வந்து எப்படி அந்த கவிதைகளை கொடுக்குது, இல்லை அந்த வார்த்தைகளை எப்படி அவனுக்காக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கவிதை சொல்லுது. கவிதையினுடைய தலைப்பு எழுதுவது எப்படி என்று என்னை கேட்கும் ஆர்வமிக்க வாசகனுக்கு. ஒரு கவிதை எழுதப்படுவதற்கு முன்னும் பின்னும் நான் எவ்வாறு இருக்கிறேன் தெரியுமா? இருண்ட கானகத்துக்குள் தொலைந்து போனவன் அடுத்த அடியை வைக்கும் பாதம் தொடுவது பெரும் முள்பரப்பா, ஆள் சகதியா, பள்ளமா தெரியாது. எனது வழியற்ற வழியில் நான் கண்டவர்கள் குறிக்கோளையும் பாதைகளையும் மிக தெளிவாய் அறிந்த தீர்க்க நடையினர். நானோ சென்றடைய வேண்டிய இடத்தின் திக்கோ அடையாளமோ தெரியாதவன், வழிகாட்டப்படக்கூடும் வாய்ப்பினை இழந்தவன். பீதியுற்ற குழந்தையாய் நான் அரண்டு நின்றதும் வெகு நேரமில்லை, கதறி அழுவதையும் விட்டுவிட்டேன். அதன் எதிரொலியால் கானகமே அழுவதைக் கண்டு பிரிதோர் மேன்மை பயத்திற்கு ஆட்பட்டு இப்பொழுது நான் அடிக்கும் சீட்டி ஒளியும் குரல் தூக்கலும் பாடலல்ல, பயத்தின் பேய் விரட்டல். அதோ அந்த விண்மீன்களிடமிருந்தா, இந்த குன்றினிடமிருந்தா, இந்த மரங்களிடமிருந்து தானா? ஏதோ ஒரு மௌனமான பொறுமை பார்வை நின்று வந்த காற்றில் ஓர் அற்புதம் போல் முகிழ்ந்த ஒரு மலராய் இக்கானக சூழல் எனக்கு அந்யோனப்படும் அந்த கணம் எல்லாமே மாறிவிடும். நானும் புதியதாய் ஒரு கவிதை எழுத அல்லது வாழ தொடங்கியிருப்பேன். நான் அந்த கடைசி வரிகளை மட்டும் இன்னொரு முறை வாசிக்கிறேன். அதோ அந்த விண்மீன்களிடமிருந்தா, இந்த குன்றிடமிருந்தா, இந்த மரங்களிடமிருந்து தானா? ஏதோ ஒரு மௌனமான பொறுமை பார்வை நின்று வந்த காற்றில் ஒரு அற்புதம் போல் முகிழ்ந்த ஒரு மலரால் இக்கானக சூழல் எனக்கு அன்னோன்யப்படும் அந்த கணம் எல்லாமே மாறிவிடும்.
நானும் புதியதாய் ஒரு கவிதையை எழுத அல்லது வாழ தொடங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை வந்து எப்படி என்னால் விவரிக்கிறது அப்படின்னு தெரியல. நம்மளால் ரொம்ப ஆழமாக போய் உணர்ந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். இந்த இயற்கை படைக்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொடுத்துருது. ஆனால் நம்ம வந்து அதை எப்படி எடுக்கணும், நம்ம அது ரசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இயற்கையும் வந்து நம்ம ரசிக்கிறதுக்கான எல்லா சூழலையும் நமக்கு தந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நாம் தான் அந்த ரசனைக்குள்ளாக போகிறதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு வாழ்க்கை அந்த இயற்கை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு உண்டான மொத்த வாழ்வியலையும் கொடுத்துருது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான ஒரு வரிகள் தான் அது இருந்தது. அடுத்ததான் இன்னொரு கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவதேவனுடைய கடற்கரை நகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையினுடைய தலைப்பு. சின்ன வயதில் நேராய் கிழக்கு நோக்கி நடந்து சென்று கடலை நான் பார்த்து வருவதுண்டு. இன்று அந்த இடம் நிலம் விழுங்கி விழுங்கி தூரப்போய்விட்டது. ஏற்கனவே நலிந்த பகுதியாயிருந்த எமது கடற்கரை நகரத்தின் சாக்கடை கலந்த ஒரு ஏரி போலானது. கடலின் பெரும் பெரும் உயிர்களால் சுத்தமாகிவிடாத படிக்கு தனித்து விட்டது. கடலின் பெரும் பெரும் உயிர்களால் சுத்தமாகிவிடாத படிக்கு தனித்து விட்டது. கண்ணெட்டு தூரத்தில் இருந்த தீவும் நிலம் தீண்டி தீபகற்பமானது. கப்பல்கள் வந்து நிற்கத்தகும் கடல் ஆழம் காண கடலூடே நெடுந்தூரம் சாலை அமைக்க வேண்டியதாயிற்று. இன்று பொங்கி எழுந்து நுரை சிலிர்த்து வீசி வரும் அலைகள் காண கால்களை நனைத்து திரும்ப திரும்ப தன்னுள் என்னை அழைத்து கொள்ளும் கடல் காண இந்த நகருக்குள்ளே பஸ் பிடித்து இந்நகரை கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. கால்களை நனைத்து திரும்ப திரும்ப தன்னுள் என்னை அழைத்து கொள்ளும் கடல் காண இந்த நகருக்குள்ளே பஸ் பிடித்து இந்நகரை கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. ஆனாலும் கடலின் இடையராத பெருங்குரல் மட்டும் எங்கும் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த நம்முடைய வாழ்விடங்களை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறதுனால இயற்கை தன்னுடைய வாழ்விடங்களை வந்து குறைச்சிட்டே வர அந்த ஒரு சூழலை அந்த கவிதையை விவரிக்குது. நம்ம திரும்ப திரும்ப ஒரு என்ன சொல்கிறது, இயற்கையை பார்க்குறதுக்கும் சரி, நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு காலம் போய் இயற்கையை பார்க்குறதுக்காகவே இல்லை இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு பஸ் பிடிச்சு போக வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அந்த கவிதை வரிகள் சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த கவிதையினுடைய ஒரு பெயர் புழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை வந்து நம்ம யோசிக்கும் போது நீங்கள் நான் அந்த வாசித்து அந்த வரிகளே வந்து நம்மளை திரும்ப ஒரு முறை நம்ம எதுவாக இது வரைக்கும் நம்ம இயற்கையை பார்த்துருக்குறோம் இல்லை எதுவான ஒரு மனநிலையோடு நம்ம இது வரைக்கும் இயற்கையை அணுகியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிடும். அந்த கவிதையினுடைய தலைப்பு புழு. நான் படிக்கிறேன். நட்டநடு சாலையில் ஒரு புழு என்னை வியக்க வைத்தது. பயம் பதற்றமற்ற நிதானமான அதன் நடை, வேட்டையாடாது வியர்க்காது இலைகள் தின்று உயிர் வளர்க்கும் அதன் வாழ்க்கை. இயற்கை மத்தியில் தன்னுள் ஆழ்ந்து தானிய ஆகிய கூட்டில் சிறகு முளைக்கும் வரை புரியும் தியானம். சிறு குச்சியொன்றை கையில் எடுத்து அதை சீண்டுவேன் விளையாட்டாக. பயம் பதற்றத்தை நான் அதற்கு ஊட்டுவேன். சிறு வயதில் அது துன்புறுவதை அறியாத ஆய்வு ஆர்வம். சிறு வயதினுள் பெருவயதின் குரூரம். அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அந்த சிறு வயதுக்குள்ளாகவே நம்ம அந்த இயற்கை வந்து அந்த குரூரங்களோடவே நம்ம நிறைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வந்து சொல்கிறதால தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். எப்பவுமே வந்து எறும்புகள் வரும்போது அதை நசுக்கிறதோ இல்லை இது மாதிரி ஏதாச்சும் பூச்சிகள் வரும்போது அதுக்கு வந்து நம்ம விளையாட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வந்து அவர் அந்த ஒரு ரொம்ப ஆழமாக போயிட்டு அது வந்து சிறு வயதினுள் பெருவயதின் குரூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அந்த வந்து கடைசி வரி நிஜமாகவே ரொம்பவே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வரி அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதை. மொட்டை மாடியில் ஒரு கொட்டகை. பறவைகள் சிறகு தட்டி ஆர்ப்பரிக்க, ஆஹா ஆஹா என்று மரங்கள் எல்லாம் தலைகள் ஆட்டி ஆடும் மொட்டை மாடியில் அவனது ஓலை கொட்டகை மாத்திரம் அவன் எட்டி பார்க்கும் போதெல்லாம் சாதிக்கிறது அந்த மௌனத்தை.
அவன் எட்டி பார்க்கும்போதெல்லாம் சாதிக்கிறது அந்த மௌனத்தை. அதில் ஒரு குருவி குடும்பம் கூடு கட்ட வேண்டும் என்று பூ பத்தி தேங்காய் பழங்களை ஒயிலாக தன்னுள் கொள்ளும் பூஜை குடலை ஒன்றை அதன் ஒயில் குன்றாது தொங்கவிட்டான். குருவி குடும்பம் ஒன்று குடியேறி விட்டதாவென்று அடிக்கடி அவன் பார்த்தான். பாம்பு படிகட்டின் தலையாகி பூஜை பொருள்களற்ற பூஜை குலையோடு பூஜிக்கப்படுவோனும் பூஜிப்போனும் இல்லாது ஒரு பூஜை நடக்கும். வெற்று கோயிலாக மாடி மீது அந்த கொட்டகை இன்னும் அதே மௌனத்தில். ஒரு நாள் அது நடந்தே விட்டது. பந்துக்களோடு வந்து படபடத்து நின்ற ஒரு குருவி குடும்பத்தின் கூச்சல். அப்போதும் அந்த கொட்டகை அதே மௌனத்தில். பறவைகளின் கூச்சலை பரவசமைக்க ஒரு பாடலாக்கிற்று அந்த மௌனம். பறவைகளின் கூச்சலை பரவசமிக்க ஒரு பாடலாக்கிற்றது ஒரு பாடலாக்கிற்று அந்த மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு குருவிகள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி குருவிகள் வந்து அழிஞ்சிட்டு வர ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் குருவிகள் நம்ம இயற்கையில் எல்லாமே பார்க்கும்போது நம்ம உள்ள நமக்கு ஏதோ ஒன்று கற்று தந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த குருவிகள் நம்ம வீட்டுக்குள்ளே போடுகிற அந்த சத்தம் கூட வந்து நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி ரம்யமான ஒரு விஷயத்தை வந்து தரும். ஏன்னா எங்களுடைய வீட்டில் அந்த குருவி கூட வந்து நிறைய குருவிகள் வந்து தங்கும். அந்த ஒரு சத்தம் இல்லை அவர்கள் போடுகிற அந்த கூச்சலை வந்து நமக்குள்ளாக ஏற்படுத்துகிற ஏதோ ஒரு விதமான ஒரு அமைதியோ ஏதோ ஒரு விதமான ஒரு ரசிப்புத்தன்மையோ நமக்குள்ளே தானாகவே அதை வந்து கூட்டிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பறவைகளின் கூச்சலை பரவசமிக்க ஒரு பாடலாக்கிட்டு அந்த மௌனம் அப்படின்னு சொல்கிறது இந்த இயற்கையில் நிறைஞ்சிருக்கிற எல்லா ஒரு ரசனைகள்லையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக அது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு அம்முக்குட்டி. எழுத விடுவதில்லை என் குழந்தை அம்மு. அதன் கர்ப்பவாசம் முதல் அவள் தாய் வீட்டில் இருந்த காலம் வரை ஒரு நாவல், ஒரு கட்டுரை, சில கவிதைகள் என எழுதி குவித்திருந்தேன். இப்போது எழுத விடுவதில்லை என் குழந்தை. தாத்தா, பாட்டி, வேலைக்காரி போன்ற உறவுகள் ஏதும் இல்லை எங்களுடன். நாங்கள் மூவர். நான் குழந்தையை கவனித்துக் கொள்கையிலும் அது தூங்குகையிலும் அவள் வீட்டு வேலைகளில் இயங்குகிறாள். நான் குழந்தையை கவனித்துக் கொள்கையிலும் அது தூங்குகையிலும் அவள் வீட்டு வேலைகளில் இயங்குகிறாள். அவள் எங்கள் அம்முவை கவனித்து கொள்ள எனக்கு கிடைக்கிற சிறு பொழுதில் அப்படி ஒன்றும் பெரிதாய் எழுதிவிட முடியவில்லை. உயிரின் சுபாவம் ஆனந்தம் என்பதை என் குழந்தையிடமிருந்தே நான் கற்றேன். உயிரின் சுபாவம் ஆனந்தம் என்பதை என் குழந்தையிடமிருந்தே நான் கற்றேன். மேலும் ஆனந்தம் அழுகை எனும் ஒரு பைனரி பாஷையில் அனைத்தையும் அது சாதித்து கொண்டதையும் கண்டேன். இந்த கோடை விடுமுறையில் ஒரு கை பார்க்க வேண்டும் எழுத்தை என திட்டங்கள் வைத்திருந்தேன். திட்டங்கள் தவிடுபொடி அம்முவின் சிரிப்பில் கவலைகள் உட்பட. இந்த கோடை விடுமுறையில் ஒரு கை பார்க்க வேண்டும் எழுத்தை என திட்டங்கள் வைத்திருந்தேன். திட்டங்கள் தவிடுபொடி அம்முவின் சிரிப்பில் கவலைகள் உட்பட. இந்த ஒரு கவிதையை படிக்கும்போது திரும்பவும் வந்து நம்ம ஒரு என்ன ஒரு சிறு வயதுக்குள்ளாக போகிற ஒரு நினைவு உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே குழந்தைகள் நிறைந்திருக்கிற வீடு வந்து மகிழ்ச்சியினுடைய ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் செய்கிற எல்லாமே வந்து ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம தரும். ஒருபோதும் நீங்கள் வந்து குழந்தை முகத்தை பார்த்துட்டு கோபப்படவோ இல்லை உங்களுடைய குணங்களை என்ன சொல்கிறது உங்களுடைய ஒரு என்ன ஒரு வேறு விதமான ஒரு முகங்களையோ உள்ள குணங்களையோ நீங்கள் குழந்தைகிட்ட காட்ட முடியாது. உங்களுடைய எல்லா வகையான எதிர்மறையான எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் எடுத்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குழந்தைகிட்ட நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கும். அப்படியான ஒரு சூழல் அந்த உயிரின் சுபாவம் ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு பெரிய வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து உண்மையும் கூட நான் நினைக்கிறேன். நம்முடைய உயிரினுடைய ஒரு உச்சபட்ச ஒரு விஷயமே என்ன அப்படிங்கிறது அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். அந்த நம்முடைய வாழுதல் என்பது அந்த மகிழ்ச்சியில் தான் நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது அந்த குழந்தைகளுடைய அந்த சிரிப்பும் இல்லை குழந்தைகள் வாழ்கிற அந்த ஒரு வீடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கவிதையை வந்து ரொம்பவே ஒரு அழகான வரிகள். நான் என்னுடைய கடைசி கவிதையை நான் இன்னைக்கு படிக்கிறேன். தேவதனுடைய
மிக தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாராலையும் ரொம்பவே ரசித்து ரொம்பவே உணர்ந்து படிக்கப்பட்ட ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். இந்த கவிதையை படிக்கும்போது நிச்சயம் ஒரு நிமிடமாவது நம்ம வந்து இயற்கையை நேசிக்க மறந்தவங்களோ இல்லை என்ன சொல்கிறது இயற்கை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாத இருக்கிறவங்களோ ஒரு நிமிஷம் அந்த இயற்கைக்குள்ளாக நம்மளை கொண்டு வரக்கூடிய ஒரு வரிகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஆழமான போயிட்டு அந்த இயற்கை எப்படியான ஒரு மனிதனுக்கு அந்த இயற்கை என்பது எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்குது இல்லை அவனுடைய வாழ்விலோடு எப்படி அது கலந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய கவிதை வரிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு ஒரு மரத்தை கூட காண முடியவில்லை. ஒரு மரத்தடி நிழல் போதும், உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். ஒரு மரத்தடி நிழல் போதும், உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. மேலும் மரத்தடியில் நீ நிற்கையில்தான் ரொம்ப அழகாயிருக்கிறாய். கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல் உன்னை ஒரு மரநிழலில் விட்டு போக விழைகிறேன். கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல் உன்னை ஒரு மரநிழலில் விட்டு போக விழைகிறேன். மரங்களின் தாய்மை முளை முளையாய் கனிகள் கொடுக்கும். கிளைகளின் காற்று வாத்சல்யத்துடன் உன் தலையை கோதும். மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும். அந்த பறவைகள் வானத்தையும் தீவுகளையும் வானமோ அனைத்தையும் அறிமுகப்படுத்திவிடும். மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும். அந்த பறவைகள் வானத்தையும் தீவுகளையும் வானமோ அனைத்தையும் அறிமுகப்படுத்திவிடும். ஒரு மரத்தடி நிழல் தேவை, உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். ஒரு மரத்தடி நிழல் தேவை, உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன் அப்படின்னு இந்த வரிகள் முடியுது. இன்றைக்கி அந்த இன்றைக்கி அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு நம்ம இந்த சூழலில் இப்போ நம்மளுக்கிற அந்த நகர வாழ்க்கையில் சரி பெரும்பாலும் கிராமங்களிலே கூட சரி இப்படியான ஒரு ஒரு மரத்தடியில் நின்று பேசக்கூடிய ஒரு சூழலோ இல்லை மரத்தடி கீழே நின்று அந்த இயற்கையோ இல்லை அந்த வர காற்றுகளையோ நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இல்லாமல் போச்சு. இந்த இவ்வளோ இந்த ஒரு இயற்கை அப்படிங்கிறது இயற்கையில் இருக்கிற எல்லாமே வந்து மனுஷனுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குது இல்லை இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் மனிதனுடைய வாழ்வியல்குள்ளாக கலந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த வரிகள் இந்த கவிதை முழுக்கவே அப்படி தான் சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய மனசை விட்டு நீங்காத ரொம்பவே வந்து பாதித்த ஒரு கவிதை வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்றைக்கு இந்த ஒரு வரிகள் இல்லை தேவதையினுடைய எல்லா ஒரு வரிகளையும் திரும்ப ஒரு முறை நம்ம வந்து ரசனைக்குள்ளாக நம்ம மறந்த இயற்கையை இந்த இயற்கைக்குள்ளாக நம்ம நேசிக்க மறந்த நிறைய ரசனைகளை நமக்குள்ளாக திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட இந்த கவிதை இரவை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த கவிதை இரவில் இணைந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வாசக சாலையின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி.